நல்லா இருக்கு சிக்கன் நல்லா இருக்கு இல்ல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிச்சி ஸ்ட்ரீட் ஏரியா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஒரு கடை இருக்குது ஆம்பூர் தலப்பகட்டி பிரியாணின்னு ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்புறம் பீஃப் பிரியாணி இருக்குது சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே தவா மாதிரி கிடைக்காது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து தவா கறி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு பெரிய ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல வாங்க கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இந்த ஆம்பூர் தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந்து சிந்தாரிப்பேட்டை அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாப்பாக இருக்கும் மார்க்கெட் உள்ளேருந்து வந்தீங்கன்னா 3வது கடையாக இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் டிஸ்பிளே மாற்றும் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வந்து இந்த நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட்டில் வந்து வச்சிருப்பாங்க ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி ஷாப்பாக இருக்குது இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷலாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சென்னை நிறைய இடத்துல வந்து நம்ம விசிட் பண்ணியிருப்போம் எல்லா இடத்துலையும் வந்து பீஃப் தவா கறி தான் வச்சிருப்பாங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து தவா கறி கிடைக்கும் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா வருது பீஃப் தவா கறியோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 70 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க பட் இவங்க கிட்ட வாங்குற இந்த சிக்கன் பிரியாணி குவான்டிட்டி தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக தராங்க ஸோ ஒரு ஆள் வந்து தாராளமாக சாப்பிடலாம் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்கு ரைத்தா அதுக்கப்புறம் கத்திரிக்காய் தொக்கு தராங்க சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை எனக்கு குவார்ட்டரே போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அதோட குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்க நல்லாவே தான் கொடுத்துட்டு இருக்காங்க 11 மார்னிங் 11 நைட் என்ன போடுவீங்கண்ணா இதே பிரியாணி தானா நம்ம என்னென்ன பிரியாணி இருக்கு சிக்கன் தவா பீஃப் தவா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ போடுவீங்கண்ணா போட்டுகிட்டே இருக்கும் ஸோ ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்மளை பிடிச்ச சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சிக்கனில் இருக்கிற தவா கறி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு போய் நம்ம அழகாக ஒரு டேபிளில் வந்து போய் உக்காஞ்சாச்சு ரொம்ப வருஷமாக அந்த ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 AM ஸ்டார்ட் பண்ணோன்னே இவங்ககிட்ட க்ரௌடு எக்கச்சக்கமாக வந்து சாப்பிட்டுருக்காங்க போய் பப்ளிக்காக நம்ம போய் யார்கிட்ட ஒரு ரிவ்யூ கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கரமாக சாப்பிட்டுட்டு போய் என்னால் கேட்கக்கூட முடியல ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ப்ளஸ் வந்து சிக்கன் தவா கறி வாங்கியிருந்தேன் ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிடும்போது அவ்வளோ உதிரியாக சூப்பராக இருந்து சாப்பிடுவே நல்லா குக்காக இருக்கு சூப்பராக தவா சூப்பராக இருக்கு இன்னும் நல்லா நல்லா தவா நல்லா இது ரோஸ்ட் ஆயிருக்கு சிக்கன் சிக்கன் பிரியாணி ப்ரைஸ் பார்த்தோன்னா 130 பிரியாணி 4 ரூபானா 100 இது வந்து சிக்கன் ப்ரைஸ் பார்த்தோன்னா 70 அதான் தவா பீஃப் ஃபைனல் டச் எப்பயுமே என்ன பண்ணும் ஃபைனல் டச்சோட ஃபர்ஸ்ட் டச்லேயே வந்து பிரியாணி இது கொஞ்சம் ரைட்டா அப்புறம் இது கத்திரிக்காய் இது பீசஸ் இது வச்சு எடுத்து குழப்பி சாப்பிடணும் இந்த ரைஸோட இது வந்து 3rd ரவுண்டாக சாப்பிடணும் ஃபஸ்ட்டு பிரியாணி ரைஸை சாப்பிடணும் அப்புறம் பீஸா சாப்பிடணும் இது வந்து 3வது ரவுண்ட் ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவேன் ஒரு 130 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தரமான பிரியாணி தான் தராங்க ஏன்னா பீசஸும் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்ததே வந்து மச் குவான்டிட்டியாகவே தான் இருந்தது ப்ளஸ் பீஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல்